ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் எஸ்வி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட்டு யூடியூப் சேனல் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாப் ஃபைவ் பெஸ்ட்டு யூடியூப் சேனலாக ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பிடிச்ச அஞ்சு யூடியூப் சேனலை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் ஃபைவ் பெஸ்ட்டு யூடியூப் சேனல். இது முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச அஞ்சு சேனலை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஃபிஃப்த்துலேருந்து ஃபஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயான்னு டைம் ஸ்டாம்ப்ஸ். ஸோ தயாங்கிறது அவரோட பேர் தான், அந்த பையனோட பேர் தான். ஸோ தயா என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வீடியோஸ் நிறையா போடுவார். ஸோ அவரோட எடிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவர் எடிட்டிங் வந்து ப்ரொஃபஷனலாக எங்கேயுமே கற்றுக்கலன்னு சொல்கிறாரு. அவர் முழுக்க முழுக்க இன்டர்நெட்லேயே எடிட்டிங் கற்றுக்கிட்டார். அதாவது யூடியூப்பில் பார்த்து எல்லாம் எடிட்டிங் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு எடிட்டிங் பண்ணுறாரு. ஸோ இவரோட எடிட்டிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இவர் ப்ரொஃபஷனலாக ஏதோ கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு தான் எடிட் பண்ணுறாருன்னு நினைப்பீங்க. ஸோ அவரோட ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பர் எடிட் பண்ணிப்பாரு. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் எப்படி எடுக்கணும் எப்படி எடிட் பண்ணுங்கிறது தயா சேனலில் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ அதேமாதிரி டுட்டோரியல் வீடியோவும் போட்டிருக்காரு. எப்படி ஃபோட்டோஷாப் எடிட் பண்ணுறது, எப்படி லைட் ரூமில் எடிட் பண்ணுறது, எப்படி வீடியோ எடுக்கிறது, கேமரானா என்ன அப்படிங்கிற மாதிரி டுட்டோரியல் வீடியோவும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ தயா சேனல் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இவரோட செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா டைம் அப் சேனல் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல ஏதோ கான்செப்ட் பேசுவார், இல்லை இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். ஸோ இவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் வச்சிருக்காரு. மெயினாக யூடியூபர்ஸ் யாரும் அதிகமாக சவுண்ட் டிசைனிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவரோட வீடியோவில் சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விளாக்ஸ்லாம் பண்ணுவார், சேலஞ்சிங் ட்ராவல் விளாக்ஸ் பண்ணுவார். இவரோட விளாக்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். ஸோ நான் எப்படி தயா சேனல் பார்க்க ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணார், இந்த உனக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தயா சேனல் பாரு அப்படின்னு. தயா சேனல் அப்படிங்கும்போது ஆமாம் தயான்னு ஒரு சேனல் இருக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த சேனலை போய் பார்த்தோம்னா ஃபஸ்ட் வீடியோவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஃபஸ்ட் வீடியோ மட்டும் இல்லாமல் அவரோட எல்லா வீடியோவுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு. ஸோ எடிட்டிங் பிடிக்கும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இவரோட சேனலில் பார்த்தவொன்னே எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் தயாவோட சேனல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன சேனல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவரோட சேனல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஏன்னா இவர் சேனல் அடிக்கடி ட்ரெண்டிங்கில் வரும். ஸோ சிம்பிள் தான். இவர் பேர் பார்த்தீங்கன்னா அருணுதை. இவர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மிலியா அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் அந்த சேனல் லெஃப்ட் ஆகி வந்து இப்போ புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு சிம்பிள் தான் ஒன்று ஆரம்பிச்சார். ஸோ இந்த சேனலில் இவர் கான்செப்ட் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ட்ரெண்டிங் கான்செப்ட் பேசுவார், இல்லை ஏதோ படத்தோட ரிவ்யூ பண்ணுவார், இல்லை யாரை சப்போர்ட் பண்ணுவார். இவரோட கண்டென்ட்டில் ரொம்ப பாப்புலரான எதுன்னு பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட் தான். ஒவ்வொரு மூவியோ டீச்சரோ ட்ரெய்லரோ எரர் ஸ்பாட் பண்ணுவார், கரெக்டாக அக்யூரேட்டாக எரர் ஸ்பாட் பண்ணுவார். ஸோ இவர்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்லைப் மாதிரி பேசுவார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை திட்டுறாரா இல்லை பாராட்டுறாரான்னு கூட தெரியாது, கண்டிப்பாக அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்களையும் அப்பப்போ எடுத்து சொல்லுவார். ஏதாவது சோஷியல் இஷ்யூஸ் ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா அதை கரெக்டாக எடுத்து பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணுவார். ஸோ ஏனோ தானோ எல்லாரும் ட்ரெண்டிங் கான்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாமல் இவர் வீடியோவில் எல்லாமே அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் பண்ணுறாரு. ஸோ அவரை வந்து அவரே கலாச்சிப்பார். அவர் நடுவில் கொடுக்குற சவுண்டு, நம்ம வடிவே சாரோட டைலாக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவார். ஸோ நம்ம லிஸ்ட்ல சிம்பிள் தா சேனல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிஷிபீடியா. ரிஷிபீடியா அது தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க, ஏன்னா அவருக்கு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா ரிஷிபீடியா சேனல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஷிபீடியா சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டீரியஸான கான்செப்ட், அமானுஷியம், பேயி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவார். ஸோ கான்செப்ட் வீடியோனா ரொம்ப சும்மா பேசிட்டு மட்டும் இருக்காமல் அவரை கலாச்சிக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு கான்செப்ட் வீடியோ இப்படியெல்லாம் எடிட் பண்ணலாமா அப்படின்னு அவருக்குன்னு தனி பேட்டன் வச்சு வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரிஷிபீடியா சேனல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தாக போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா போர் அடிக்காமல் போய்கிட்டே இருக்கும். அவரோட எடிட்டிங் ஸ்கில் அப்படி இருக்கும். எடிட்டிங் ஸ்கில் மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தேடி தேடி கண்டுபிடிப்பார். இப்படியெல்லாம் ஸ்டோரி இருக்கா, இல்லை இப்படியெல்லாம் நடந்திருக்கா, ஸோ இப்படியெல்லாம் ஃபேக்ஷனலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேடி தேடி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். ஸோ மெயினாக எனக்கு ரிஷிபீடியாட்ட பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ கடைசியில் எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்லிட்டு போயிடுவார். போனதுக்கப்புறமும் சப்ஸ்கிரைபர் வந்து அந்த பிளாஸ்கின் மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த முடிகிற கடைசி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போயிடுவார், இன்னும் நீங்கள் போலையா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அவர் நம்புறாரு, நம்ம எவ்வளோ போட்டாலும் கடைசி வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவர் நம்புறது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரொம்ப எங்கேஜிங்காக வச்சிருக்காரு. ஸோ எந்த ஒரு சேனலும் இந்த அளவுக்கு எங்கேஜிங்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டே கிடையாது, ஏன்னா எப்பேற்பட்ட சேனலாக இருந்தாலுமே ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை கடைசி வரைக்கும்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரிஷிபீடியா சேனல் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்த்தி பைக் ரைடர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பைக் ரைடிங் விளாக் பண்ணுவார், இல்லைங்களா ட்ரிப் விளாக் பண்ணுவார். இதை ஸோ இவரை ஏன் எனக்கு பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ பேசிக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா பைக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, கார் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு இவரை எப்படி பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இவரை நான் நேரில் மீட் பண்ணேன். ஸோ எதார்த்தமாக தான் மீட் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டு ஒரு காஃபி ஷாப் போயிருந்தோம். அப்படி போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தார். ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இவரோட சேனலை ஃபாலோ பண்ணுவார். ஸோ என் ஃப்ரெண்டு திடீர்னு அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார், இப்படி ஒரு பைக் ரைடர் இருக்கார், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லடாக் வரைக்கும் பைக்லேயே போயிட்டு பைக்லேயே ரிட்டர்ன் வந்த ஒரே யூடியூபர், தமிழ் யூடியூபர், அது பாரதி பைக் ரைடர், இவர் தான். இது வந்து அடிக்கடி என் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டே இருப்பான், இப்படி ஒரு பைக் ரைடர் இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவனுக்கு பைக் ரொம்ப பிடிக்கும்,
வேணாலும் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீன் போடுவாங்க, நான் யூடியூபர் அப்படின்னு ஏதாவது காட்டிக்க நினைப்பாங்க. ஸோ அவர் வந்து அப்படி பேசவே இல்லை. நார்மலாக ஒரு பீப்புளை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணார். ஒரு யூடியூபராக அவர் காமிச்சிக்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு சொல்லி தான் அவர் யூடியூப்னு தெரியும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தார் அந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட போயிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது வந்து அவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் மேலே பேசியிருப்போம். அவருக்கு அவசியமே கிடையாது தெரியாத ஒருத்தவங்ககிட்ட இப்படி 1 ஹவர் உட்காந்து பேசிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்கள் கிட்ட உட்காந்து அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். ஏன் இது சொல்கிறேன்னா, நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன், ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்தாலே யூடியூபர் சொல்லிட்டு நிறைய சீன் போகிற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப குவைட்டாக எந்த ஒரு சீனும் போடாமல் சூப்பராக பேசினார். அதுக்கப்புறமா தான் நான் வீட்டு போய் அவரோட சேனலை போய் பார்த்தேன். பார்த்தப்போ எனக்கு பைக் ரைடு நல்லா இருந்துச்சு. பைக் ரைடு எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதிகமாக பைக் ரைடு வீடியோ அதிகமாக நான் பார்க்க மாட்டேன். நான் ஏன் அவரோட சேனல் அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, அவரோட டாக் வச்சிருக்காரு, அது பேர் பார்த்தீங்கன்னா ரேம்போ, அது வந்து ராட்வில்லர் டாக். ஸோ இந்த டாக்கும் அவருக்கும் இருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் தான் அவர் விலாகாக பண்ணுவார். வெறும் இன்ட்ராக்ஷனாக மட்டும் இல்லாமல் அந்த டாக் வந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த டாக் இவர்கிட்ட பேசினா எப்படி இருக்கும் மாதிரி அதுக்கு ஒரு டப்பிங் கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், பாரதி பைக் ரைடர் அப்படிங்கிற சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். ரேம்போ வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்கும். அவரோட வீடியோஸில் பார்த்து எதுவுமே மனசில் வச்சுக்காம நடிக்காமல் ஜெனுவலாகவே இருப்பார். அந்த வீடியோவில் அவர் என்ன தோணுதோ அந்த வீடியோவில் சொல்லிடுவார். எது தப்பு சரி இதை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லாமல் அவர் என்ன தோணுதோ எல்லாமே சொல்லிடுவார். ஸோ இப்படி ஒரு யூடியூபர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் பார்த்தி பைக் ரைடருக்கு செகண்ட் பிளேஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட் என்ன சேனல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரஃபான் ஷூ சேனல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஃபுட் அண்ட் வ்ளாகிங் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக 90% தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்சு தமிழில் ஃபஸ்ட்டு வ்ளாகிங் சேனல் கூட சொல்லலாம். ஸோ ஏன் இந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிக்கேஷன். ஸோ டெய்லி ஒரு டாக் ஷோ வீடியோ போட்டலாம், ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரி இந்த மாதிரி வீடியோலாம் டெய்லி போட்டலாம், ஈஸி தான். பட் டெய்லி ஒவ்வொரு பிளேஸாக சுற்றி அதை வ்ளாக் எடுத்து டெய்லியுமே அப்லோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த டெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா இரஃபான் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இரஃபான் வீடியோவில் இது மட்டும் இல்லாமல் அவரோட குவாலிட்டி, ஸோ எந்த அளவுக்கு நம்ம வீடியோவில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அவரோட இயர்லி ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இரஃபான்ஸ் வீடியோ. அவரோட விளாகிங்கில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் விளாக் பண்ணும்போது நம்மளும் அவர் கூட இருக்கிற மாதிரி தான் பேசுவார். அவரோட விளாகிங் பார்க்கும்போது அவர் மட்டும் போகிற மாதிரி இருக்கார், நம்மளும் ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் டெய்லி மிஸ் பண்ணாமல் இரஃபான்ஸ் வியூ விளாக் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஸோ அவரோட ரிவ்யூ அதே மாதிரி தான், இது காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றி இறக்கிலாம் சொல்ல மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் சொல்லுவார். ஸோ இரஃபான் வந்து எந்த கட்டத்துலையும் எந்த நேரத்துலையும் கிவ் அப் பண்ணாமல் வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட ஏதோ வீடியோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ இரஃபான் ஷியூ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயும் சப்ஸ்கிரைபர்ஸை டிசப்பாயின்ட் பண்ணதே கிடையாது. மலேசியில இரஃபான் ஷியூக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க எனக்கு பிடிச்ச டாப் 5 சேனல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டாப் 5 சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் டாப் 5 மட்டும் எடுத்து சொல்லலாம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வ்ளாகிங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறாங்க, ப்ராங்க்ன்ற பேரில் ஃபேக் ப்ராங்க் பண்ணுறாங்க, சர்ப்ரைஸ் பேரில் ஃபேக் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, அதாவது மிஸ்லீடிங் தமிழில் வச்சு நிறைய பேர் ஏமாற்றிட்டு வ்ளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 வொஸ்ட் சேனல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் வீடியோ பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு என்னென்ன சேனல் பிடிக்காதோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Bye-bye.